Now we discuss carbon compounds. அதுல amorphous carbon நாம ஏற்கனவே படிச்சிருந்தோம். அந்த amorphous carbonல அடுத்த காம்பவுண்ட் என்னன்னு படிக்க போறோம். That is animal charcoal. லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு wood charcoal படிச்சோம். இந்த கிளாஸ்ல animal charcoal படிக்க போறோம். Animal charcoal அப்படிங்கிறது ஒவ்வொரு அனிமலையும் எரிச்சா, வெரி சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா எரிச்சா கடைசியாக கிடைக்கக்கூடிய சாம்பல், இதுதான் அனிமல் சார்கோலுங்க. சிம்பிள் கான்செப்ட். ஒரு அனிமலை இன்க்ளூட் ஹியூமன் பீயிங் ஆல்சோ, எரிச்சா கிடைக்கக்கூடிய சாம்பல் அவ்வளோதான், இதுதான் அனிமல் சார்கோல். த பிளாக் ரெசிடியூ, பிளாக் ரெசிடியூ தட் லெஃப்ட் பிகைண்ட் வின் த போன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் ஹீட்டட் இன் எ ரிட்டார்ட் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், தட் இஸ் கால்ட் அனிமல் சார்கோல். காற்று இல்லாத சூழ்நிலையில் ஒரு அனிமலை நாம் ஒரு விலங்குகள் வந்து நாம் எரிக்கப்படும் பொழுது அவை ஒரு கருநிறமாக கிடைக்கக்கூடிய சாம்பல்கள், எஞ்சி இருக்கக்கூடிய சாம்பல்கள், ரெசிடியூ ஆஃப் தட் பிளாக் கலர், கருப்பு நிற சாம்பல்கள், அதுதான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த அனிமல் சார்கோல் இருக்கு இல்லைங்களா, அது இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வந்து ஒரு பிளாக் ரெசிடியூ. ஓகேங்களா, இதை நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். எப்படி கண்டிஷன் அப்படின்னா, இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஹீட், ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், சாரி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். இந்த மாதிரி கண்டிஷனில் வி கெட் அனிமல் சார்கோல். இவ்வளோதான் விஷயம். இட் ஹாஸ் எ கெப்பாசிட்டி டு அப்சர்வ் கலரிங் மேட்டர், இதுதான் அதோட யூசேஜ். ஓகேங்களா, என்ன பண்ணும் இது, இதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, இட் கெப்பாசிட்டி டு அப்சர்வ் கலரிங் மேட்டர். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ரிஃபைனிங் ஆஃப் ப்ரௌன் கலர்ட் சுகர். அதனால் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, இது வந்து ஆக்சுவலி இது அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறதா, அல்லது இதனால் ஹியூமன் பீயிங்க்கு வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல. பிகாஸ் இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் இருக்கு இல்லைங்களா, சுகருடைய கலரை வந்து பிரைட்னஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, தட் இஸ் ஃபார் ரிஃபைனிங். Refining of brown color. சரிங்களா, இப்போ ப்ரௌனிஷாக இருக்கக்கூடிய அந்த சுகர் வந்து நம்ம யூஸ் பண்ணால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கலர் வந்து எதுக்குன்னா அட்ராக்ஷனுக்கு மட்டும்தானே தவிர ஒன்றும் இல்லை. மொலாசஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணால், அந்த ப்ராப்பராக ரிமூவ் பண்ணலாம், அந்த ப்ரௌனிஷ் வந்து அதில் தெரியும். அப்போ இந்த ரிஃபைனிங் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அனிமல் சார்கோலை கொண்டு போய் அதில் போட்டு அந்த கலர் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இட் இஸ் அ ரிஃபைனிங் ப்ராசஸ். அந்த அனிமல் அப்படிங்கிறது வந்து மேபி யார் வேணால் இருக்கலாம். ஸோ எந்த அனிமல் வேணாலும் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் கண்ட்ரோல் பண்ணி இந்த கண்டிஷனில் அவங்க ரிஃபைனிங் பண்ணாங்கன்னா இஸ் வெர் குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், புரிஞ்சிருக்கும். வெரி வெரி எப்படி சொல்கிறதுன்னா, இம்பார்ட்டண்ட் டிப்ஸு இதெல்லாமே. அனிமல் சார்கோல் பற்றி சொல்லணுன்னா ஃபியூ வேர்ட்ஸ் டக்குன்னு நீங்கள் உங்கள் சொல்ல முடியும். ஒரு வுட் சார்கோலை பற்றி கேட்கணுன்னா டக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் அ நெக்ஸ்ட் கிளாஸ்.